ஹாய் கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு எஸ்ஏ கேமர் ஆக்ஸ். ஃபைனலி ஸ்பைடர்மேனோட கேம் பிளே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரிவீல் பண்ணியிருக்காங்கட வந்து ஐஜிஎன் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே வாங்க, ரொம்ப வள வள குழந்தைன்னு பேசாமல் நம்ம வேறு மெயின் பாயிண்ட்க்கு போயிடலாம். ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஸ்பைடர்மேன். அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க இல்லையே, கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் டே தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் மூவி. ஓகே, இப்போ நம்ம படத்தை பற்றி பேசுவோம், நிறைய கேம் பிளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல் வந்து எல்லாருக்கும் டிஸ்க்ளைமர் மாதிரி ஸ்பாய்லர் கொடுக்குறதோட டைரெக்டாக சொல்லிடுறேன், ஸ்பைடர்மேன் PS4 விளையாண்டவங்களுக்கு முக்கியமாக ஸ்பைடர்மேன் PS4 ரீமாஸ்டர் மைல்ஸ் மொராலஸ் ஸ்பைடர்மேன் விளையாண்டவங்களுக்கு டூ நாட் எக்ஸ்பெக்ட் இது அந்த மாதிரி இருக்கணும். தயவு செஞ்சு இதை அது இதை கம்பேர் மட்டும் பண்ணாதே நம்ம. ஏன்னா நம்மளுக்கு கிறிஸ்டல் டைனமிக் வந்து கொடுத்த கேம் பிளே இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் அமெரிக்கா வந்து எவ்வளோ பேபி மாதிரி பண்ணாங்கன்னு, அழுக்கை வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனே உடைக்கிற அளவுக்கு ஒரு பலம் இருக்கிற அழுக்கை வந்து குழந்தைத்தனமாக காட்டினாங்க. இவந்தோ எதுக்கு ரெண்டு ஆர்ச்சட்டோ கேமில் இருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரில. அது மூலிமா மறுபடியும் ஒரு பிளாக் பேந்தர் கொண்டு வந்தாங்க. சரி, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்பைடர்மேனில் மட்டும் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா வாங்க, அதான் மெயினாக இப்போ பார்க்க பேச போகிறேன். ஓகே, ஸ்பைடர்மேனில் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கேன் பிஷாப்பும் ஹவ்காயும் வந்து ஒரு மொதல் கேரக்டராக வந்துச்சு. ஸோ கேன் பிஷாப் வந்து கீரா வந்து அவங்களோட ஹவ்காய் தான் வந்து கேன் பிஷாப்புக்கு மென்தவர் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆனவும். ஸோ அதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்டோரி பற்றி அவ்வளோ ஆலோசனை வேணால் நான் நிறையா வீடியோ அந்த மாதிரி போட்டேன். ஸோ மெயினாக வந்து ட்ரிவர்சல் பற்றி பேசுவேன். அவங்களோட ட்ரிவர்சல் ஸ்கில்ஸ் அனிமேஷன்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அக்யூரேட்டாக தெரியும். அதில் என்ன அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னால் அது மேல் இது ஃபீமேல், தட்ஸ் ஆல். மற்றபடி அவங்களோட ஸ்கில்லேருந்து அவங்க மூமெண்ட்லேருந்து எல்லாமே ட்ரிவர்சல் வரைக்கும் அவங்க காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படிப்பாங்க, எதுக்காக பண்ணாங்க எனக்கு சுத்தமாக புரியல. சீரியஸாக எனக்கு தெரியல. அதை பற்றி நான் வந்து நிறையா பேசி அந்த வீடியோ வந்து நான் அதை பற்றி போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணுன்னா நீ போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் பிளாக் பேந்தருக்கும் வரும். இவன் சம்மதம் ஸ்பைடர்மேனுக்கும் பிளாக் பேந்தருக்கும் பேசுகிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் அவன் வச்சிருக்காங்க நம்மளுக்கு இஸ்யூ ட்விஸ்ட்டே. அது என்ன ட்விஸ்ட்னா பிளாக் பேந்தர் தான் ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் தான் பிளாக் பேந்தர். எப்பட்றான்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போயிட்டு இவங்க அந்த கேம் வச்சுருந்தாலோ இல்லை இது அவங்க கேம் போட்டு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் நேரம் போய் யூடியூப்பில் போயிட்டு பிளாக் பேந்தர் ஆல் டேக் டவுன்ஸ் நீங்கள் தட்டிட்டு அதை முழுசாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக ஐஜிஎன் விட்ட ஸ்பைடர்மேன் ப்ரீவியூ நீ பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அட்டே காப்பி பண்ணியிருக்கீங்களாடா நீங்களாம் அப்படின்னு. அதுவும் இதுவும் ஒன்று தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ இல்லை என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும்னா, இவர் ஸ்பைடர்மேனே அவர் பிளாக் பேந்தர் ஸ்கின், தட்ஸ் ஆல். இவர் பீட்டை பார்க்குற அவர் டீச்சாலா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அனிமேஷன்லேருந்து டேக் டவுன் வரைக்கும் எல்லாமே மாவு பேசுகிற மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி எங்கே பிச்சு அங்கே பிச்சு இங்கே பிச்சின்னு போட்டு எல்லாம் எடுத்து விட்டாங்க. அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், இசோ மீனியாக்கான ஸ்பைடர்மேன் விளையாண்டவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஏன்னா கிறிஸ்டல் டைனமிக் பற்றி நம்மளுக்கு தெரியாதல்லவா, எச்சு செஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேனோ எவ்வளோ வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோ வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட மொதல் டீஸ் பண்ணுது ஆரம்பத்தில் ஸ்பைடர்மேன் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ப்ளே ஸ்டேஷன் 4 ரிலீஸ் ஆன இசோ மீனியாக் ஸ்பைடர்மேன் தான் வரணும். ஆமாம், அதுதான் உண்மை, அதுதான் ஆரம்பத்துலேயே அவங்க பிளான் பண்ணாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்பைடர்மேன் PS4 விளையாடும் போது நாட் இந்த ரீமாஸ்டர் ஃப்ரம் த பிகினிங் ஒன், இந்த ஆரம்பத்தில் அது வெளியே அந்த ஸ்பைடர்மேன் நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா பீட்டர் பார்க்க வந்து அவெஞ்சர்ஸ் டவரில் போயிட்டு அந்த ஏ கிட்ட நீங்கள் போய் நிற்கும் போது அவர் டைலாக் சொல்லுவார், இப்போ அவெஞ்சர்ஸ்லாம் எங்கே போனாங்க. எனக்கு வந்து நியூஸ் படி பார்த்தா அவங்க சயின்ஸ் பரின்சிவ் தான் போயிருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணேன்னா அவர்லேயே சொல்லியிருப்பார். ஸோ அதே நம்ம கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கோம். இந்த பீட்டை பார்க்க தான் அவெஞ்சர்ஸ் பீட்டை பார்க்கக்குள்ளே வரப்போகுது. அதனால தான் ஒரு ஸ்டோரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ வந்து லைக் இங்கேருந்து எம்ஜே கூட பிக்னிக் போகிற மாதிரி அங்கே போயிட்டு வந்து எம்ஜே பிக்னிக் போய் சொல்கிறேன், மைல்ஸ் மொராலஸ் வந்து நியூயார்க் வந்து பார்த்துக்க சொல்ல மாதிரி தான் அவன் போவார். அதுதான் ப்ளாட்டே மெயினாக. ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து வெளியாகி அவங்க பண்ண பெரிய சாதனைனால இசோ மீனாக் இல்லை, நீங்கள் பண்ண சாதனை அளவுக்கு எங்களால் அந்த சாதனையை பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து தனி ஸ்பைடர்மேன், நீங்கள் உங்களோட யூனிவர்ஸ்குள்ள தனி ஸ்பைடர்மேன் கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டல் டைனமிக் பண்ண சாதனை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகேவா? ஒரு உலகத்துலேயே டு பி ஆனஸ்ட்டாக அதுதான் உண்மை. இது என்டையர் வேர்ல்ட்லேயே ஒரு படம் வந்து ஒரு ஒரு பில்லியனோ ஒரு மில்லியனோ க்ராஸ் பண்ணதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ மார்வல் ஒரு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஐபியை வச்சு ஒரு மொபைல் கேம் அளவுக்கு கொடுத்த ஒர்க்கை கூட இவங்க கொடுக்கல. அதுதான் உண்மை, கிறிஸ்டல் டைனமிக் அந்த அளவுக்கு கூட கொடுக்கல. இது வந்து ரீசெண்டாக வெளியான மார்வல் ரிவல்யூஷன் ஃபியூச்சர் ரிவல்யூஷன் கூட அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அந்த கேம் கிராஃபிக்ஸ்ல எவ்வளோ கேப்பபிள் இருந்து பண்ண முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுலேயும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும், ட்ரூ ஃபேன்ஸ் வேறு சும்மா வாய்க்கு சொல்கிற ஃபேன்ஸ் வேறுனு.
ஸோ அதை தான் இங்கே கிறிஸ்டல் டைமிங்கும் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணுறோம், நீங்கள் எப்படி பண்ணுறோம், கேம் பிளேயில் வந்து நீங்கள் வந்து பே டு வின்னே வராது. பெயின் டு வின் என்னன்னா, அது வந்து இப்போ பண்ணால் ஒரு லெவல் அப் நீ ஆவறீங்க. ஸோ அந்த லெவல் அப் பண்ணுறது தான் நம்ம கேம் விளையாண்டு தான் லெவல் அப் பண்ணுறோம். ஸோ இப்போ பே டு வின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டனி எக்ஸ்பி பூஸ்டர் வாங்கணும். ஸோ அதுக்கும் நீங்கள் சாம்பியன் எக்ஸ்பி பூஸ்டர் வாங்கினா ஓகே, நீங்கள் அந்த சீக்கிரமாக கொஞ்சம் லெவல் அப் ஆகிற மாதிரி. அதுதான் வந்து பே டு வின்வாங்க. அது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் மைக்ரோ ட்ரான்சாக்ஷனே பண்ண மாட்டேன்னு நான். அதுக்கப்புறம் லைஃப் பேஸ் சர்வீஸாக கொண்டு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டுருங்க. தாராளமாக மெயின் பாயிண்ட்டுக்கு வரும். ஓகே, அந்த மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிவர்சல். ட்ரிவர்சல்னால் அந்த கேரக்டரோட மூமெண்ட், அந்த ரன்னிங் கெப்பபிலிட்டி, அந்த ஸ்விங்கிங் மெத்தட், அதெல்லாம் வந்து ட்ரிவர்சல் மாதிரி தான். ஓகேவா, ட்ரிவர்சல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட மெயினே அதோடய ட்ரிவர்சல், அதோடய ஸ்விங்கிங் மெத்தட், அதோட வெப்பு அதுதான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இருக்கிறதுல எவ்வளோ அவங்கள கம்ப்ரசேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு இருக்கே அந்த கேரக்டரை வந்து வீண் ஆக்கிட்டாங்க. சீரியஸாக உண்மையாக சொல்லணும்னா எப்படி இருக்குன்னா, இப்போ கேரக்டரை பார்க்க இப்படி தான் உண்மையாகவே இதோட கேரக்டர் ஜோலி முடிஞ்சு இந்த கேமில். எவ்வளோ அளவுக்கு அந்த கேமை வந்து அவங்க டிசேஸ்டராக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிசேஸ்டராக ஆக்குறாங்க. அட் த சேம் டைம் ஓகே, நாங்கள் வந்து சாரி கேட்டு இந்த கேமை நாங்கள் வந்து மறுபடியும் செய்கிறோம், இல்லை மறுபடியும் வந்து இந்த கேமை வந்து ரீஃப்ரெஷ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு பார்த்தா அதுவும் அவங்க பண்ணலை. ஸோ இதே மெத்தட்டை வச்சு அப்படியே ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஒரு அவெஞ்சர்ஸோட கேரக்டரை வந்து ஒரு சேண்ட் பாக்ஸ்க்குள்ளே போட்டமே, ஒரு சேண்ட் பாக்ஸ் கேம் எப்படின்னா செர்டன் மிஷன் வந்து ஒரு ஓப்பன் வேல், மீடியம் சைஸ் ஓப்பன் வேலாக இருக்கும். ஸோ அந்த ஓப்பன் வேல் இருக்கிற அந்த மெத்தடை வச்சு தான் நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேமை தான் நம்ம சேண்ட் பாக்ஸ் கேம்னு சொல்லுவோம். ஸோ ஓப்பன் வேல் கேம் என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் அந்த வேர்ல்டு என்டையர் மேப்பே சுத்தம், ஒரு என்டையர் மேப்பே சுத்தம். அந்த மேப்புக்கு போகிறதுக்கு வந்து நம்ம மிஷன் செலக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம தான் அந்த மேப் அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷனை நம்ம செலக்ட் பண்ணோம். ஆனால் சேண்ட் பாக்ஸ் கேம் எப்படின்னா, அது ஒரு மினி மேப் இருக்கும், ஒரு மினி டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிளில் போய்ட்டு நம்ம ஓகே இப்போ வந்து ஊத்தா அந்த பேல இருக்குனா, நம்ம ஊத்தா ஐலேண்டுக்கு போய்ட்டு அந்த தட்டினோன்னா ஒரு லோடிங் ஸ்க்ரீன் வரும். லோடிங் ஸ்க்ரீன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி கீழே குதிப்பாங்க, லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் சேண்ட் பாக்ஸ் கேம். ஒரு அவெஞ்சர்ஸ்க்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு கேமை செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு கேமை செஞ்சு இருக்கிற இன்டையர் ரோஸ்டரை கேவலப்படுத்திருக்காங்க. மெயினாக கேப்டன், தார், பிளாக் விடோ, கேத், கமலாகான், அல்க், எவ்வளோ காமெடியை காட்ட முடியும் காமிட்டாங்க. முக்கியமாக அல்கை எவ்வளோ கேவலமாக காட்ட முடியும் எம்சியோட அழகாக காட்டியிருக்காங்க. சீரியஸ்லி பிக் டிசாஸ்டர் தான் அந்த கேம். ஸோ அதெல்லாம் வந்து இவங்க திருப்பி ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஏய் நாங்கள் ஸ்பைடர்மேன் கொண்டு வர போகிறோம், ஏ ஊரே ஸ்பைடர்மேன் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஐபோக்கு கலறி விட்டு, சரி ஓகே ஸ்பைடர்மேன் வரப்போகுதுன்னு பார்த்தா பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் தான். ஏன்னா ஸ்பைடர்மேனோட டைட்டிலோ அதோட பேரை வந்து சோனி தான் ஏர்ன் பண்ணுது. ஸோ அதை எக்ஸ்க்ளூசிவாக வந்து பிஎஸ் ஃபோர் மட்டும் தான் வரணும். சரி வரது பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி வரணும்? ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டிங் என்ன, அந்த பேருக்கு ஒரு மரியாதை வேணும், அதை ஏற்ற மாதிரியே அவங்க வந்து அந்த கேரக்டரை க்ரியேட் பண்ணணும். இவங்க க்ரியேட் பண்ண கேரக்டர் மாடியூலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய அப்பியரன்ஸே வந்து அந்த அனிமேஷனே ஒரு மாதிரி அப்படியே சஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அனிமேஷனுக்கு சிங்க் ஆக மாட்டேது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமேஷனை ஸ்பைடர்மேன் ரிவர்சல் பண்ணும்போது, வெப்சிங் பண்ணும்போது, அவர் ரெண்டு லெஃப்ட் ரைட் அந்த ரெண்டு அனிமேஷனும் கரெக்டாக போயிட்டுருக்கும் போதுனா அவள் அடுத்த மூணாவது ரிவர்சல் பண்ணும்போது அது உடஞ்சிடுது. அந்த கனெக்டிவிட்டி வர மாட்டேது. இப்போ நீங்கள் இசோமேனியா ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிபிள்ஸில் டேம் ஸ்மூத் அண்ட் வெரி ஸ்வீட், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து கற்பனை பண்ணியிருப்பீங்க, PS2 விளையாடும் போது ஒரு ஸ்பைடர்மேன் ஓகே இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் கேட்கணும்னா ஃப்யூச்சரில் நம்ம விளையாடுவோன்னு. அந்த ஸ்பைடர்மேன் நம்ம ஒரு ஃபேனுக்கு வந்த ஒரு வரப்பிரசாதம் பார்த்தீங்களா, அதுதான் அது. ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனுக்கு வந்த அச்சீவ்மெண்ட் மாதிரி அது ஒரு இசோமேனிக் ஸ்பைடர்மேன். நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இசோமேனியாவில் கொடுத்தாங்க. அது ஒரு ஃபேனாக நம்ம விளையாடும் போது ஒரு ஃபீல் கொடுக்கும், ஓகே இது தாண்டா ஸ்பைடர்மேன், இப்படி தாண்டா நம்மளோட ஸ்பைடர்மேன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் இந்த கிறிஸ்டல் டைனமிக்கோட ஸ்பைடர்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோ தான், இட்ஸ் டேம் சீப். அந்த அளவுக்கு சொல்கிறது படி பார்த்தா இந்த இவ்வளோ பெரிய ஐபி அட்ரஸை வச்சு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் அழுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ குடிக்க முடியாது. ஏன்னா இவங்களோட ஸ்காய் இன்பான் வந்து டாப் ஆகி கிடையாது, ஒரு மீடியம் லெவல் தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சூப்பர் ஹீரோ குதிச்சாருன்னா, இப்போ அழுக்கு குதிச்சாருன்னா, இங்கே குதிச்சாருன்னா எப்படியும் ஒரு
ஒரு மீடியம் லெவல் ஹை லெவலை தாண்டி ஒரு பில்டிங்கே தாண்டி போய் குச்சி தான் போவார். எத்தனையோ மீட்டர் தாண்டி உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி தான் இப்போ லேன் ஆவார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செட்டன் 100 மீட்டர் கூட அவரால் தாண்ட முடியல. ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் அவர் குதிக்கிறார். அதுதான் ப்ராப்ளம் இங்கே. கேப்டன் அமெரிக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீட் மட்டும் ஒரு சாதாரண மனுஷனை விட பல மதங்க ஸ்பீடில் அவர் ஓடணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, அழுக்கும் சரி, தோரும் சரி, பிளாக் வீடும் சரி, கேத்தும் சரி, கமலாகானும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கவுங்களுக்கு என்ன பவர், அவங்கவுங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு யூனிக் அப்பியரன்ஸ் டிஃப்ரென்ஸே கிடையாது. வெறும் சூட் மாற்றி தான், ஓகே இவர் வந்து ஷீல்டு வச்சுருக்காரு கேப்டன், ஓகே இவங்க வந்து பேரண்ட்ஸ் தீ மாதிரி பண்ணுறாங்க, இவங்க கமலாகான், ஓகே இவங்க வந்து பிளாக் வீடு லோகோ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் யாருக்குமே ஒரு யூனிக்னஸ் அங்கே அந்த கேமில் கொடுக்கல. இதே தான், இதே தப்பு தான் ஸ்பைடர்மேனுக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் தூக்கலாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிளாக் பேன்தர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் நார்மல் கட்சின்னு என்ன வெறும் அப்படி சும்மா ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நியாயம் இதெல்லாம், வக்காண்டாக்கு மட்டும் அவ்வளோ பெருசாக செஞ்சுட்டு இவன் தான் அதுக்கு நிறைய குறைங்க இருக்குது. சரி அடுத்த கேரக்டர்னாச்சு நம்ம கரெக்டாக பண்ணிடணோன்னு பண்ணுறேன்னு அந்த தாட் இருந்துருந்தா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் இல்லை, ஏனோ தானோன்னு பண்ணிவிட்டு இதுவும் வச்சு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பிளாக் பேன்தர் வந்து ஸ்பைடர்மேனை மாற்றி வச்சு கொடுத்துட்றாங்க. சீரியஸாக சார், வெரி வெரி டெரிபிளான ஒரு கேரக்டர்னால் அது ஸ்பைடர்மேனாக தான் இருக்கும். சீரியஸாக அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணி வீணாகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஸ்பைடர்மேனில் என்னாச்சும் எதிர்பார்க்கலாமா, இது பண்ணலான்னு பார்த்தா கம்பேட் மூவில் தான் ஒரு 10% 20% ஓகே நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி நம்ம எதுவுமே அதில் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக ட்ரிபிள்சல் ஸ்விங்கிங் மெத்தட்லாம் நோ சான்ஸ் அட் ஆல். இதுதான் மெயின் ஸ்பைடர்மேன் கிறிஸ்டல் டைமிங்கோட ப்ராப்ளம் ஸ்பைடர்மேனுக்கு. ஸோ இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து என்னத்துக்கு இவ்வளோ பேரை வெயிட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் 3 மாதம் வர கேமை கேரக்டர் வந்து திருப்பி ஒரு 4-5-6 மாதம் டைம் எடுத்து செஞ்சு அதுக்கு நீங்கள் 3 மாதமே வெளியாக்கியிருந்தால் இது தான் நாங்கள் விளையாண்டுருக்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 மாதம் டைம் எடுத்து நீங்கள் இது வெளியாக்கிறதுக்கு வேஸ்ட்டு. சீரியஸாக உண்மையாகவே வேஸ்ட்டு. இதில் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், ஒரு ஸ்டோரி எக்ஸ்பென்ஷன் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் எக்ஸ்பென்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ கேட் பிஷாவாக்கோ இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்பென்ஷன் தான், அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அதுவும் அவங்க கொடுக்கல. இன்னும் சின்ன சின்ன கட்சின்ஸ்லாம் இருக்கப்படும்னு சொல்கிறாங்க மொதல் நான் சொன்ன மாதிரி. அட் த சேம் டைம் முக்கியமான ஒரு விஷயம், லேக் ஆஃப் கண்டென்ட். ஸ்பைடர்மேன் வந்ததுனாச்சு என்னாச்சும் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுவே தான் திருப்பி திருப்பி நம்ம விளையாட போகிறோம். அவனை ஸ்பைடர்மேன் வச்சுக்கிட்டோ நம்ம அதே இடத்துக்கு தான் போய் ஆளை அடிச்சுக்கிட்டு, ரோபோட் அடிச்சுக்கிட்டு, அதே ஏமோட ஆளை அடிச்சுக்கிட்டு, அந்த அடப்பை அடிச்சுக்கிட்டு இதே தான் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்பைடர்மேன் வரும்போனாச்சும் ஒரு புது கண்டென்ட், அட்லீஸ்ட் ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் வந்து ஒரு வில்லன் செக்டராக வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு ஸ்டீல் அந்த அடப்பை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டீல் அந்த டாஸ்க் மாஸ்டர், ஸ்டீல் அபோனேஷன், அதே ட்ரெட் போட்டு எனக்கு ஏன் ஃபாஸ்ட் 1.5 இயர்ஸாக இது தான் பண்ணிகிட்ருக்காங்க தவிர எதுவுமே பண்ண கிடையாது. பர்க்ஸு, அவங்களோட கேரு, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஓகே ஃபைன் எல்லாம். ஆனால் நம்ம என்ன தான் ஒரு லெவலுக்கு மேலே அந்த பர்க்ஸ் அண்ட் பர்க்ஸ் கேர் அதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணி 150 அந்த மாதிரிலாம் போனாலும் எனக்கே நம்ம அதான் விளாட போகிறோம். வச்சுக்கோங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஸ்பைடர்மேன் வரும், தட்டுவாங்க, விளையாடுவாங்க, கட்சின் முடிஞ்சா லெவல் 50 ஆக்குவாங்க, ஓகே கேர் லெவல் வந்து 150 ஆக்குவாங்க, டெக்ஸி ஓவர் ஃபினிஷ் அடித்து போட்டு வேலையை பார்த்துருவாங்க. அப்போ எதுக்கு அந்த கேரக்டர் வரணும், ஒரு எக்ஸ்பென்ஷன் எதுக்கு, ஒரு எக்ஸ்பென்ஷன் இல்லாத ஒன்று தான். ஆனால் எதுக்கு அந்த கேரக்டர் வருது, லெவலாக பண்ணுறாங்க, முடிஞ்சு அடித்து போட்டு வேலையை பார்த்துருவாங்க. அப்போ அது லைஃப் சர்வீஸ் பேஸே கேம் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு சாதாரண சிங்கிள் பிளேயர் கேமு கொடுத்துருந்தாலும் அதான் நடந்துருக்கும். ஆனால் அது அவங்க அதிலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லைஃப் பேஸ் கேமை கொண்டு வந்துட்டு வீணாக்கிட்டாங்க. ஒரு லைவ் சர்வீஸ் பேஸ் கேமுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த கேமில் அது ஒன்றுமே, ஒரு எண்ட் கேம் கண்டென்ட்டே உருப்படியே இல்லை அதில், டு பி ஆனஸ்டாக. ஸோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, இதுதான் மெயின், திஸ் இஸ் மை ஆனஸ்ட் ரிவ்யூ, இதுதான் என்னோடய மெயின் ரிவ்யூ ஸ்பைடர்மேனை பற்றி. ஸோ நான் ஸ்பைடர்மேனை பற்றி ரிவ்யூ பண்ணுறது மொத்த கேமே சேர்த்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கேரக்டராக நம்ம வரும்போது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு கதை கிடையாது, அந்த கேரக்டர் எதுக்கு இந்த ஜாயின் பண்ணுது அதுக்கு டெப்த்து கிடையாது, அவனுக்குன்னு ஒரு தனி வில்லனே கிடையாது. அந்த நியூயார்க் உலகத்தில் அந்த டாக்டர் ஆக்டோபஸ், எலக்ட்ரோ, இல்லை மற்ற தானோஸோ, இல்லை மிஸ்டரியோ, அந்த கேம்லேட் மேன் ஒரு சொல்லுவாங்க அவன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கே போச்சு? இல்லை அது பி சரி ரொம்ப வேணாம், அபோமினேஷன் டாஸ்க் மாஸ்டர் கொண்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு கேப்டன் அமெரிக்கா ஸ்டைல் ரெட் ஸ்கல் ஏன்னா யாராச்சும் கொண்டு வரலாம்.
இல்லை நீங்கள் பழைய ஸ்பைடர்மேன் கேமில் பார்த்தீங்கன்னா ரோடு பழைய தங்கலாம் இருப்பாங்க சண்டை போடுற அந்த கேங்ஸ்டர்லாம், அவங்க கூட அதில் இல்லை, அவங்களும் எங்கே போனாங்கன்னே தெரில. கேட்டால் வந்து ஏம்னால வந்து எல்லாமே இது பண்ணி நாங்கள் ரோபோட்டையும் சண்டை போட்டுட்டுருக்கணும், எந்த ஒரு லாஜிக்னே தெரில. ஸோ இதுதான் மை ஆனஸ்ட் ரிவ்யூ. ஃபைனலாக சொல்லிக்கிறேன், இஸ் கேம் டிசாஸ்டர், அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இந்த கேம் டிசாஸ்டர் ஆகி உடஞ்சி நூடுல்ஸ் ஆயிடுச்சு, திருப்பி இதை எடுத்து ஒட்டிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் என்னோடய மெயின் ஆனஸ்ட் ரிவ்யூ. ஸோ ரொம்ப ஹைப் கொடுத்து வெயிட் பண்ணாதீங்க, இட்ஸ் டோட்டலி வேஸ்ட். ஓகே கைஸ், அவ்வளோதான், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இந்த வீடியோ பார்த்துருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக இந்த பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.